السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئًا. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. وفي آية أخر، يخلق ما يشاء، يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور، أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عمله إلا ثلاثة: صدقة جارية، وعلم ينتفع به، وولد صالح يدعو له. الله புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் சிறந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதனை நாம் முழுமையான முறையிலே பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான நன்மையையும் சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் அதிகமான முறையிலே ஹதீஸ்களையும் நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த முறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்று சொன்னால், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதனை நாம் முழுமையான முறையிலே பின்பற்றினால்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தண்டனையை கொடுத்து விடுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடியதை படைக்கின்றான், அல்லாஹ் நாடியதை செய்கின்றான். யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் நாடியவருக்கு பெண்மக்களாக கொடுக்கின்றான். அல்லாஹ் தான் நாடியவருக்கு ஆண் மக்களாக கொடுக்கின்றான்.
أو يزوجهم ذكرانا وإناثا سلرك இரண்டையும் கலந்து தருகின்றான் ஆண் மக்களையும் தருகின்றான் பெண் மக்களையும் தருகின்றான் வயஜாலு மை யஷாவு அகீமா தான் நாடியவருக்கு குழந்தையே இல்லாமலும் ஆக்கிவிடுகின்றான் இன்னஹு அலீமு கதீர் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா அறியக்கூடியவனாகவும் அதே போன்று சக்தி உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யாருக்கெல்லாம் திருமணம் முடிகின்றதோ அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா உடனேயே குழந்தை பாக்கியத்தை தருவதில்லை பிள்ளைகளுடைய பாக்கியத்தை தருவதில்லை சிலருக்கு உடனே தந்துவிடுகின்றான் சிலருக்கு சில காலம் கழித்து தருகின்றான் சிலருக்கு பல ஆண்டுகள் கழித்து தருகின்றான் சிலருக்கு கொடுப்பதே இல்லை எவ்வளவுதான் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான செலவுகள் செய்தாலும் அல்லாஹ் தான் நாடியவருக்குத்தான் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்பதை இந்த வசனத்திலே தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகின்றான் நாம் கேட்கலாம் எனக்கு ஆண் மக்கள் தான் பிடிக்கும் பெண் மக்கள் தான் பிடிக்கும் என்பதாக நாம் நினைத்து கொள்ளலாம் உறுதியான முறையிலே நாம் சொல்லிவிட முடியாது இந்த குழந்தைதான் பிறக்கும் இத்தனை ஆண்டுக்குள் பிறந்துவிடும் என்பதாக நாம் எல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது அல்லாஹ் யாருக்கு எப்பொழுது கொடுக்கின்றானோ அப்பொழுதுதான் கொடுப்பான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகின்றான் சிலருக்கு ஆண் மக்களாக நான் நாடியவருக்கு ஆண் மக்களாக தருகின்றோம் நாம் நாடியவருக்கு பெண் மக்களாக தருகின்றோம் நாம் நாடியவருக்கு இரண்டையும் கலந்து தருகின்றோம் நாம் நாடியவருக்கு இல்லாமலேயே ஆக்கிவிடுகின்றோம் என்பதாக அல்லாஹ் தெளிவான முறையிலே இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் நாம் இப்போது உலகத்திலே பார்க்கலாம் அந்த குழந்தை வேணும் அந்த குழந்தை செல்வம் வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவுதான் நாம் செலவு பண்ணினாலும் செலவு செய்தாலும் அல்லாஹ் கொடுக்க வேண்டிய நேரத்திலே கொடுத்து விடுவான் அதே போன்று அதற்காக வேண்டி நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது அதனால் அதிகமான முறையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எத்தனையோ நபிமார்களுக்கு முதுமையுடைய காலத்திலே முதுமை ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் பல நபிமார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள் எப்படி என்று சொன்னால் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் அப்பொழுது இஸ்மாயில் என்ற நபியாக இஸ்மாயில் என்ற மகனை நாம் கொடுத்தோம் சுபை செய்தி சொன்னோம் என்பதாக நன்மாராயும் அந்த குழந்தையை கொடுத்து நன்மாராயும் கூறினோம் என்பதாக சூரத்து சாஃபாத்திலே அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதுமை காலம் வரை அவர்களுக்கு குழந்தை இல்லை அதனால் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள் ஹுனாலிக ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹபலி மில்லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக சமீஉத் துஆ அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள் யா அல்லாஹ் தூய்மையான ஒரு சந்ததியை எனக்கு தருவாயாக கால ரப்பி ஹபலி மில்லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக சமீஉத் துஆ நாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டு கால அன்னா யகூனு லஹு குலாமு வகத் பலகனியல் கிபரு வம்ரஅத்தி ஆகிர்
قال كذلك الله يفعل ما يشاء. அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், நானும் முதுமையை அடைந்து விட்டேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அதே போன்று என்னுடைய மனைவியும் மலடியாக இருக்கின்றாள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கும்போது, கால கதாலிக் அல்லாஹு யஃபாலு மா யஷ, இவ்வாறுதான் அல்லாஹ் நாடியவருக்கு கொடுக்கின்றான் ஆக்குகின்றான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்தது சூரா மரியமில் சொல்லி காட்டுகின்றான், யா ஜக்கரியா, இன்னா நுபஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஓ ஜக்கரியாவே, நாம் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றோம், அவருடைய பெயர் இதற்கு முன்னால் யாரும் வைக்கவில்லை, இது போன்ற குழந்தையும் யாரும் யாருக்கும் கொடுக்கவில்லை. அந்த மகனுடைய பெயர்தான் யஹ்யா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுபச்செய்தியை குழந்தையை கொடுத்து சுபச்செய்தியை சொன்ன விஷயத்தை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இதுபோன்று நாமும் அல்லாஹ்விடத்திலே பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே குழந்தைக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருந்தார்கள். அதே போன்று நாமும் அல்லாஹ்விடத்திலே அதிகமான முறையிலே துவா செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே குழந்தைக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தையை கொடுத்து விடுவான். எவ்வளவுதான் காசு பணங்கள் இருந்தாலும், பெரும் பெரும் பங்களாக்கள் இருந்தாலும், சொகுசு வாழ்க்கையாக இருந்தாலும், ஆனால் அங்கே குழந்தை இல்லை என்று சொன்னால் பல பேர் பலவிதமாக பேசக்கூடிய விஷயத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வாரிசை கொடுக்காமல் விட்டுவிட்டானே என்பதாக பல பெயர்கள் பலவிதமாக பேசக்கூடிய விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த குழந்தை என்பது, குழந்தை பாக்கியம் என்பது, அது நாடியவருக்குத்தான் நாம் கொடுக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லியிருக்கின்றான். அதனால் நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துவா செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்டிப்பான முறையிலே கொடுத்து விடுவான். அதை நாம் மனசு தளராமல் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ, அது ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, பெண் மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்ணியமான முறையிலே அவர்களை வளர்க்க வேண்டும், ஒழுக்கங்களை சொல்லி வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு துவாக்களை எல்லாம் கற்றுத்தர வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டும், ஹலால் ஹராமை சொல்லித்தர வேண்டும், இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தர வேண்டும். இப்படி அனைத்து நன்மையான காரியங்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயத்தை அனைத்தையும் நம்முடைய மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன்படி நாமும் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அதை பார்த்து நம்முடைய மக்கள், நம்முடைய பெற்றோர்களே செய்கின்றார்களே, நாமும் செய்வோம் என்பதாக அவர்கள் விளங்கி செய்யக்கூடியதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீட்டிலே பெண்கள் தொழுகின்றார்கள் என்று சொன்னால் சிறு குழந்தைகள் அதே போன்று பார்த்து செய்யக்கூடிய விஷயத்தை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே போன்றுதான் நாம் நல்லது செய்தால் நம்முடைய பிள்ளைகளும் நல்லது செய்வார்கள், நாம் கெட்டதை செய்தால் அவர்களும் கெட்டதை செய்வார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே, பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். قال النبي صلى الله عليه وسلم اذا مات الانسان انقطع عمله. ஒருவன் மௌத்தாகி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. இல்லா சலாசத்துன், மூன்றை தவிர என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சதகத்துன் ஜாரியா என்று சொன்னால், ஒரு வசதி படைத்தவர் ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுக்கின்றார், கட்டி கொடுத்து வக்ஃப் செய்து விடுவின்று
விடுகின்றார் அல்லாஹ்வுடைய பெயரிலே. அல்லாஹுக்காக வேண்டி நான் ஒரு மஸ்ஜிதை கட்டி தருகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அதை அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்து விடுகின்றார். இவரும் சதகத்துல் ஜாரியாவை ஜாரியாவிலே சேர்ந்தவர்தான். எப்படி என்று சொன்னால், இவர் மஸ்ஜிதை கட்டிவிட்டார், கட்டி முடித்து விட்டார். யாரெல்லாம் அந்த மஸ்ஜிதிலே தொழுவார்களோ, அதனுடைய நன்மைகள் எல்லாம் யார் அந்த மஸ்ஜிதை கட்டினார்களோ, தன்னுடைய சொந்த செலவிலே ஹலாலான முறையிலே ஹலாலான செலவிலே அந்த மஸ்ஜிதை கட்டினார்களோ, அவருக்கெல்லாம் அந்த நன்மை சென்று கொண்டே இருக்கும் என்பதாக. அதே போன்றுதான் குர்ஆன் ஷரீஃபை மஸ்ஜிதுக்காக வேண்டி வாங்கி வைப்பது, அந்த குர்ஆன் ஷரீஃபை யாரெல்லாம் ஓதுகின்றாரோ, யார் அந்த குர்ஆனை வாங்கி கொடுத்தாரோ, அவர் மௌத்தாகிவிட்டாலும் அதன் நன்மை அவருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோன்றுதான் பொதுமக்கள் குடிப்பதற்காக வேண்டி தண்ணீரை ஏற்படுத்தி தருவது, அதே போன்று பொதுமக்கள் தங்குவதற்காக வேண்டி நிழற்குடைகள் ஏற்படுத்தி தருவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் மௌத்தாகிவிட்டாலும் இவர் செய்த நன்மையின் காரணமாக அந்த நன்மை சதகத்துல் ஜாரியாவாக அவருக்கு சென்று கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்முன் யன்தஃபியு பிஹி, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அது உலக கல்வியாக இருந்தாலும் தீனுடைய கல்வியாக இருந்தாலும் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். அதனால் அவரும் பயன்படுவார், அவருக்கும் நன்மை கிடைக்கும். யார் இந்த கல்வியை கற்றுக் கொடுத்தாரோ அவருக்கும் அந்த நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நல்ல பிள்ளை, சாலிஹான பிள்ளை, சாலிஹான குழந்தை, அந்த குழந்தை யதுஉ லஹு, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். அது எப்படி, அது எப்போது துவா செய்யும் என்று சொன்னால், அந்த குழந்தையை அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடும் அவர்களை கண்ணியத்தோடும் வளர்த்திருந்தால், நன்மையான காரியங்களை சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளை நாம் வளர்த்திருந்தோம் என்று சொன்னால், நாம் மௌத்தாகிவிட்டாலும் நமக்கு பின்னால் அந்த குழந்தைகள் துவா செய்யக்கூடிய பிள்ளையாக ஆகிவிடும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. மூன்றாவதாக சொன்னார்கள், அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளையாக, சாலிஹான பிள்ளையாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விஷயமாக இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயது ஆகிவிட்டால் அந்த குழந்தைகளை தொழும்படி ஏவுங்கள், 10 வயது ஆகியும் அந்த குழந்தை தொழாவிட்டால் அடித்து தொழவையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஹதீஸிலே. ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பெற்றோரே தொழாமல் இருந்தால் தம்முடைய பிள்ளை எப்படி தொழவும்? நாம் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா மட்டும் தொழுது விட்டால் போதும், அதே போன்று வருடத்திலே 2 பெருநாட்கள் தொழுது விட்டால் போதும் என்பதாக நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் 5 வேளைகள் அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா அந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். யாருக்கெல்லாம் வயது வந்துவிட்டதோ அவர்களெல்லாம் தொழுவது கட்டாய கடமை, ஃபர்ல். பெற்றோரும் செய்தால்தான் பிள்ளைகளும் நம்முடைய பெற்றோர்களே செய்கின்றார்கள், தொழுகின்றார்கள், நல்ல காரியங்கள் செய்கின்றார்கள், நாமும் தொழ வேண்டும் என்பதாக அவருக்கு எண்ணம் வரும். பெற்றோரே தொழாமல் அல்லாஹ்வுடைய காரியங்களை உதாசீனப்படுத்திவிட்டு இருந்தார்கள் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளும் எப்படி தொழவும், அதே போன்று நல்ல காரியங்களை எப்படி செய்யும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நல்லது செய்தால் நம்முடைய பிள்ளையும் நல்லது செய்யும் என்பதிலே மாற்றம் இல்லை. அவர்கள் நாமும் தொழ வேண்டும், அவர்களையும் தொழும்படி ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். அதே போன்று நாம் அவர்களுக்கு தொழும்படி ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றான்.
நபியே வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி நபியே உங்கள் குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சூரத்து தஹாவினுடைய இறுதியிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த முறையிலே நாம் நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலே தொழும்படி ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளை தொழும்படி ஏவ வேண்டும். அவர்கள் 10 வயது ஆகியும் தொழாவிட்டால் அவர்களை அடித்து தொழ வையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தை பிறந்தது என்று சொன்னால் 7வது நாளில் பெயர் வைப்பது, ஹக்கீக்கா கொடுப்பது, தலைமுடியை எடுப்பது, நல்ல பெயர் வைக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல பெயர்கள் வைக்க வேண்டும், நல்ல அர்த்தமுள்ள பெயராக வைக்க வேண்டும். இப்போதெல்லாம் பெயர்கள் வைப்பதிலே புதுவிதமான கண்டுபிடிப்பு பிடித்திருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால் லேட்டஸ்டாக இருக்க வேண்டும், புதுமையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி பெயர் வைக்கின்றார்கள். ஆனால் அந்த பெயர்கள் வாயிலேயே வருவதில்லை, உச்சரிப்பிலேயே அந்த பெயர் வருவதில்லை. திரும்ப திரும்ப கேட்டால்தான் அந்த பெயரே மனதில் பதிகின்றது. அந்த அளவிற்கு அதனை அந்த பெயரை மனநமிடுவதற்கே பல தடவை சொன்னால்தான் மனனம் ஆகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் லேட்டஸ்டாக புதுமையாக அந்த பெயர் இருக்க வேண்டும் என்பதாக நினைத்து எந்த அர்த்தமும் இல்லாமல் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் ஏதோ எழுத்துக்களை அவர்களுடைய தந்தை பெயரிலே என்ன எழுத்து இருக்கின்றது, அதே போன்று அவருடைய தாயிடத்திலே என்ன எழுத்து பெயரிலே என்ன எழுத்து ஆரம்பிக்கப்படுகிறது என்பதாக நினைத்து ஏதோ ஒரு கணக்கிலே பெயர் வைக்கின்றார்கள். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நல்ல பெயரை வையுங்கள், அந்த பெயரினால் அவர் மௌத்தாகிவிட்டாலும் அந்த பெயர்தான் நினைவுகூரக்கூடியதாக இருக்கின்றது. நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா அழைக்கும் போது அவருடைய தந்தை பெயருடன் அவருடைய பெயரை சொல்லி அழைப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். عن ابي الدرداء رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انكم تدعون يوم القيامه باسماءكم واسماء ابائكم فاحسنوا اسماءكم رواه ابو داود. இப்படி நல்ல பெயர்களை வைத்தாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள், நாளை மறுமையிலே அவருடைய பெயரையும் அவருடைய தந்தை பெயரையும் சேர்த்து அழைக்கப்படும். அதனால் நீங்கள் நல்ல பெயரை வையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபிமார்களுடைய பெயரை வைக்கலாம், சஹாபாக்களுடைய பெயர்களை வைக்கலாம், அதே போன்று சாலிஹீன்கள் அவுலியாக்கள் பெயர்கள் வைக்கலாம். அதே போன்று இது போன்ற நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைத்தோம் என்று சொன்னால் அந்த பெயரினால் பல பிரயோஜனங்கள் ஏற்படும். அதற்கு மாற்றமான முறையிலே நாம் ஏதோ ஒரு அர்த்தம் தெரியாமல் பெயர் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதனாலேயே பல கஷ்டங்கள் வரக்கூடிய வரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் நாம் அந்த பெயர்களை வைக்கும் போது நல்ல அழகான பெயராக அர்த்தமுள்ள பெயராக வைக்க வேண்டும். வாயிலே சொன்னால் உச்சரிப்பிலே வரக்கூடிய பெயராக வைக்க வேண்டும். அதே போன்று நபிமார்களுடைய பெயரை வைக்க வேண்டும். அதே போன்று நபிமார்கள் அவருடைய பெயரை வைக்கும் போது ஜோடி ஜோடியாக வைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது போன்ற தந்தைக்கும் மகனுக்கும் பெயர் வைத்தோம் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். அதே போன்று சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா அதிகமான நபிமார்களை சொல்லி காட்டுகின்றான். 18 நபிமார்களை தொடர்படியாக தொடர் வசனத்திலே 4 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வதில்க ஹுஜ்ஜதுனா ஆதைனாஹா இப்ராஹிம் அலா கௌமி
نرفع درجات من نشاء إن ربك حكيم عليم ووهبنا له إسحاق ويعقوب كلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين இந்த தொடர் வசனத்திலே 18 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அதிலே குறிப்பாக அல்லாஹ் சொல்லும்போது வ ஜக்கரியா வ யஹ்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் பெயர் யஹ்யா நபி. அதற்கு அர்த்தால் போல் வ ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், அது போன்று இலியாஸ், வக்குள்ளும் மின சுவாலிஹீன் என்பதாக இந்த வசனத்திலே நான்கு நபிமார்களுடைய பெயரை அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா சொல்லியிருக்கின்றான். ஜக்கரியா அலி இஸ்லாம், அவருடைய மகன் யஹ்யா அலி இஸ்லாம், அதற்கு பிறகு ஈசா அலி இஸ்லாம், அதற்கு பிறகு இலியாஸ் அலி இஸ்லாம், ஆக நான்கு நபிமார்களை சொல்லியிருக்கின்றான். இவர்கள் அனைவரும் சாலிஹீன்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான். இந்த வசனத்தை எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், என்னுடைய தந்தை பெயர் ஜக்கரியா, என்னுடைய பெயர் யஹ்யா, என்னுடைய சகோதரர் பெயர் தம்பியினுடைய பெயர் இல்யாஸ், அதற்காக வேண்டித்தான் நான் இந்த வசனத்தை சொல்கின்றேன். பொருத்தமான முறையிலே என்னுடைய தந்தை எங்களுடைய தன்னுடைய தந்தை என்னுடைய தந்தை அவர்கள் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தோதுவான முறையிலே பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் இப்பொழுது சுட்டிக்காட்டுகின்றேன். இதை எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், இது போன்ற பெயர் வைத்தோம் என்று சொன்னால், நபிமார்களுடைய பெயர் வைத்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய குணம் எந்த பெயரை வைக்கின்றோமோ அந்த பெயரினால் அந்த குணத்திலே பெயரின் காரணமாக அந்த குணம் ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு பெயர் வைத்து என்ன பெயர் என்று கேட்டார்கள். ஹசன் என்பதாக சொன்னவுடன், ஹசன் என்று சொன்னால் துக்கமான பெயர், அதை நீங்கள் வைக்க வேண்டாம், அதற்கு மாற்றமான முறையிலே சஹல் என்பதாக வைக்க சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அடுத்ததாக, அந்த ஒரு பிள்ளை பிறந்தது என்று சொன்னால், ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தைக்காக வேண்டி ஹக்கீக்கா கொடுக்க வேண்டும், இரண்டு ஆடுகள் கொடுக்க வேண்டும், 7 நாட்களிலே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் பிறகு அதை கண்டிப்பான முறையிலே கொடுத்து விட வேண்டும். அதே போன்று அந்த 7வது நாளிலே மொட்டை அடித்து அந்த முடியினுடைய அளவை வெள்ளியின் அளவு சதக்கா செய்து விட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், நல்ல பெயர் வையுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், திருமணம் வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும், வயது வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு திருமணம் முடித்து வைத்து விட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி திருமணம் முடிக்காமல் அந்த பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்தால் அந்த பாவம் தன்னுடைய தந்தையே சாரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, மூன்று துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஒன்றாவதாக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தந்தை செய்யக்கூடிய துஆ, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இரண்டாவது, பிரயாணியின் துஆ, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மூன்றாவதாக, அநீதி இழைக்கப்பட்டவர் அவருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முறையிலே நாம் பிள்ளைகளுக்கு துஆ செய்தோம் என்று சொன்னால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று பிரயாணியுடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் திருமறையிலே கூறும்போது கூறி காட்டுகின்றான்,
إذا وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم يتوارى من القوم من سوء ما مبشر به أن يمسكه على هون أم يدسه في التراب ألا ساء ما يحكمون ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்பதாக நன்மாராயம் கூறப்பட்டால் அவருடைய முகம் கருத்து விடுகின்றது அவர் தன்னுடைய கோபத்தை விழுங்கிக் கொள்கின்றார் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு யதவாரா மினல் கௌமி மின் சூய் மா புஷிர பிஹி அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப் அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்பதாக அந்த மனிதரிடத்திலே அந்த பெற்றோரிடத்திலே நன்மாரையும் கூறப்பட்டால் அந்த பெண் பிள்ளையின் காரணமாக அந்த பிள்ளையை பெண் பிள்ளையை புதைத்து விடுவதா அல்லது அவமானத்தால் அந்த ஊரை விட்டே ஓடிவிடுவதா மக்களுடைய பார்வையிட்டும் ஓடிவிடுவதா என்பதாக அந்தனுடைய பெற்றோர்கள் அந்த பெண் பிள்ளையினுடைய பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொடர் வசனத்திலே இரண்டு வசனத்திலேயும் தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகின்றான் நாம் பார்க்கலாம் உலகத்திலே சர்வசாதாரணமாக பார்க்கலாம் சில பேருக்கு பெண் பிள்ளையாக பிறந்து கொண்டே இருக்கின்றது முதலாவது பிள்ளையும் பெண் பிள்ளை இரண்டாவது பிள்ளையும் பெண் பிள்ளை மூன்றாவது பிள்ளையும் பெண் பிள்ளை நான்காவது பிள்ளையும் பெண் பிள்ளை இப்படியாக தொடர்ந்து பெண் பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது அதை வளர்த்து எப்படி அவர்களை கரை சேர்ப்பது அவருக்கு செலவு அதிகமாக இருக்கின்றதே என்பதாக அவர்கள் கஷ்டத்தோடு நினைத்து கொண்டு அந்த பெண் பிள்ளையை அழித்து விடுவதா அல்லது கருவிலேயே அழித்து விடுவதா என்பதாக எல்லாம் திட்டம் தீட்டுகின்றார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகின்றான் நாம் அதையும் உலகத்திலேயே பார்க்கலாம் அப்படி பெண் பிள்ளையாக பிறந்தால் அவர்கள் கஷ்டத்தோடு முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கோபத்தோடு இது என்ன பெரிய தொடர்ந்து பெண் பிள்ளையாகவே பிறக்கின்றதே என்பதாக நினைக்கின்றார்கள் அது போன்ற சிலருக்கு ஆண் பிள்ளையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கின்றான் அவர்கள் பெண் பிள்ளை வேண்டும் என்று நினைத்தாலும் அவருக்கு பிறப்பதில்லை அந்த பெண் பிள்ளைகள் பிறப்பதில்லை என்பதை நாம் இப்படியும் பார்க்கலாம் இது போன்று யாருக்கெல்லாம் பெண் பிள்ளைகளில் பிறந்ததோ அவர்களை நல்ல முறையிலே வளர்த்து அவர்களை கரை சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த பிள்ளையும் நானும் சொர்க்கத்திலே நுழைவோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அந்த பெண் பிள்ளை தன்னுடைய பெற்றோரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நாம் பிள்ளைகளுடைய பராமரிக்கும் விஷயத்தில் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரிசமமாக பார்க்க வேண்டும் பெண் பிள்ளையாக இருந்தால் குறைத்து எடை போடுவது அவருக்கு கவனிப்பது எல்லாம் குறைவாக கவனிப்பது ஆண் பிள்ளைக்கு அதிகமாக கவனிப்பது செலவு செய்வது என்பதாக இருக்கக்கூடாது ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய குழந்தையை அழைத்து கொண்டும் கூடையே அடிமையையும் அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று யா ரசூலல்லாஹ் நான் இந்த அடிமையை என்னுடைய குழந்தைக்கு தர இருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் தோழரே இது போன்று மற்ற பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்தீரா என்பதாக கேட்டவுடன் இல்லை என்பதாக அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிமையை வாங்கிக் கொள்ளுங்கள் கொடுத்தால் அனைவருக்கும் அடிமையை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஒருவருக்கு கொடுத்துவிட்டு மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் விடக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோன்றுதான் பெண் பிள்ளைக்கு குறைவாக கவனிப்பதும் அதே போன்று ஆண் பிள்ளைக்கு அதிகமாக கவனிப்பதும் இந்த முறையெல்லாம் இருக்கக்கூடாது அனைத்து மக்களிடத்திலும் சரிசமமாக நடக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கெல்லாம் கற்றுத்தருகின்றார்கள் அதுபோன்றுதான் நாமும் நடக்க வேண்டும் என்னதான் சில பிள்ளைகள் மீது பிரியம் இருக்கும் ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது அதை
அனைத்து பிள்ளைகளிடத்திலும் சரிசமமாகத்தான் நடக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் இது போன்ற பல ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோன்று இளமை இருக்கின்றதே அதுவும் ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அந்த இளமையை அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே அந்த இளமையை பயன்படுத்தினால் அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா அதிகமான நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். சூரத்து நூறிலே அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், உள்ளில் முமினின் யகுல்லு மின் அபுசாரிஹிம் வயஹ்பது ஃபுரூஜஹும். நபியே, நீங்கள் முமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்பது ஃபுரூஜஹும் தன்னுடைய மறைவிடத்தையும் பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் என்பதாக. ஆண்களுக்கு, முமினான ஆண்களுக்கு அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு அடுத்து பெண்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்திலே ஒக்குள்ளில் முமினாத்தி யகுதுன மின் அபுசாரிஹின்ன வயஹ்பது ஃபுரூஜஹுன்ன. நபியே, முமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அதே போன்று அவருடைய மறைவிடத்தையும் பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா முஃமினான பெண்களை பார்த்து இப்படி சொல்லியிருக்கின்றான். ஆண்களையும் சொல்லியிருக்கின்றான், பெண்களையும் சொல்லியிருக்கின்றான். இந்த பார்வையை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், கெட்ட பார்வையை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான், அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. சூரத்துல் கஹ்பிலே சொல்லி காட்டுகின்றான், பொருளும் மக்களும் உலகத்தினுடைய அலங்காரம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அன்ஃபாலிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அதீம். நிச்சயமாக உங்களுடைய பொருளும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தும் கூலியும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று சூரத்துல் முனாஃபிகூனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் உங்களை தடுக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி அந்த குழந்தைகளை நல்ல முறையிலே ஒழுக்கத்தை கற்பித்து நாம் வளர்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்லியது போன்று பிள்ளைகளும் பொருள்களும் சோதனை என்பதாக சொல்லியிருக்கின்றான். அதே போன்று உலகத்தினுடைய அலங்காரம் என்பதாக சொல்லியிருக்கின்றான். அதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே ஒழுக்கத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி அந்த குழந்தைகள் வளர்ந்தார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நாம் மௌத்தாகிவிட்டாலும் அந்த குழந்தைகள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, சாலிஹான பிள்ளைகளாக ஆகிவிடுவார்கள். அந்த முறையிலே நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க சொன்னார்களோ அதன்படி நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.